வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சாய் ஹைடெக் நர்சரிலேருந்து சக்தி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஃப்ரூட்ஸ் பிளான்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட், நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் ஸோ நம்ம சேனலில் வந்து எப்படி ஆர்டர் பண்ணுறது வீடியோவும் போட்டிருக்கோம், நீங்கள் அதையும் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு பிளான்ஸ் எப்படி ஆர்டர் பண்ண தெரியும். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரோம், நீங்கள் அதில் போய்ட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பாருங்கள், ரெட் ஜாக் ஃப்ரூட் ரொம்பவே பெரிய பிளான்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து வெரிக்கட்டர் லெமன். வெரிக்கட்டர் லெமன் வந்து மாடி தோட்டம் வைக்கிறவங்களுக்கு நல்லாவே சூட்டபிளாக இருக்கும். 15 க்ரோ பேக்கில் வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆரஞ்சு பிளான்ட்டு, இது வந்து கிராப்டர் பிளான்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 12x12 கவரில் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து மாடி தோட்டத்தில் வைக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பிளான்ட்டும் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 9x10 க்ரோ பேக்லையும் இருக்குது, நீங்கள் அதையும் வாங்கிக்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா க்ரோ பேக்கில் வைக்கிறத விட நீங்கள் மண்தரையில் வச்சிங்கன்னா நிறையவே ஈல்டு கிடைக்கும். ஸோ உங்களுடைய விருப்பம், உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் அதில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிசல்ட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் ஆரஞ்சு பிளான்ட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 ஃபீட் ஹைட் இருக்கும். நல்ல குவாலிட்டியான பிளான்ட்டாக தான் இருக்குது. இப்போ நியூ ஸ்டாக் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வேணுன்றவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல தரமான செடிகள் வேணும்னா நீங்கள் சாய் ஹைடெக் நர்சரியை தொடர்பு கொள்ளலாம். எப்போவுமே உங்களுக்கு நாங்கள் செடிகள் கொடுக்க தயாராக இருக்கோம். உங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுறது தான் எங்களுடைய முதல் வேலை. ஸோ உங்களுக்கு என்ன வேணுன்றதை மட்டும் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான ஆலோசனையும் கொடுப்போம். எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ நல்ல குவாலிட்டியான பிளான்ஸ் வேணும்னா நீங்கள் சாய் ஹைடெக் நர்சரியை தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்ன மாதிரியான கலெக்ஷன் வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன மாதிரியான பிளான்ட் மட்டும் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் நம்ம நர்சரியில் பாட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரோ பேக்கு, அதுக்கப்புறமா ஃபெர்டிலைசரு, மேனுவரு எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த பிளான்ட்டுடைய நேம் பார்த்தீங்கன்னா கேஷ்யூ நட், முந்திரி செடின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒட்டு ரகம் தான். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு துளிர் விட்டு வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். புது துளிர்லாம் வந்திருக்கு. உங்களுக்கு கேஷ்யூ நட் வேணும்னாலும் ஆர்டர் பண்ணி வைக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிளான்ட் வந்து ஈல்டு கொடுக்க பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் ஆகிடும். நீங்கள் மண்தரையில் வச்சிங்கன்னா தான் இன்னும் நல்ல ஃபாஸ்ட் க்ரோத் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பிளான்ட் வேணும்னா நீங்கள் நம்ம நர்சரியில் தேடி வாங்க. கண்டிப்பாக உங்களை தேடி எங்கள் செடி உங்களை தேடி வருங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல குவாலிட்டியான பிளான்ட்டாக இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல தெளிவான செடிகளாக இருக்கும். ஒட்டு போட்டிருக்கு தெரியும். நம்ம நர்சரியில் பார்த்தீங்கன்னா ஒட்டு ரகம்னா ஒட்டு ரகம்னு சொல்லுவோம், இது விதை செடினா விதை செடின்னு சொல்லுவோம். எதையும் மாற்றி கொடுக்க மாட்டோம். உங்களுக்கு நம்ம என்ன முன்னாடி சொல்கிறோமோ அதுதான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவோம். நம்ம நர்சரியில் ஏதாவது பிளான்ட் கொடுத்தாலும் ப்ரோக்கன் ஆகிடுச்சாலும் ஏதோ உடஞ்சி போயிட்டாலும் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள் இது வந்து ராயல் ஃபார்ம். இந்த ராயல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீட்டுக்கு முன்னாடி வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு ஒன்று, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒன்று வச்சிங்கன்னா நல்ல தென்னை மரம் மாதிரி நல்லா வளர்ந்து போகும். ஸோ இந்த பிளான்ட்டுடைய அழகு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஸ்டெம்மு தான், வளைவு நெளிவாக இருக்கிறதுனால தான் அதனுடைய அழகு வந்து இந்த இடத்துல தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விதைகள் நிறைய வீழும். அதுக்கப்புறமா குருவி, நிறைய பேர்ட்ஸ் வரும் இந்த பழத்தை சாப்பிட்றதுக்காக. நிறைய ஆக்சிஜனையும் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த பர்பஸ்க்காக தான் வைப்பாங்க. இந்த லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ்லாம் இந்த பிளான்ட்டை தான் மோஸ்ட்லி வைப்பாங்க. ஏன்னா இதுதான் ஃபாஸ்ட் க்ரோத்துன்றதுனால இந்த பிளான்ட் அப்ரோச் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸ்வீட் லெமனு நம்ம நர்சரியில் பாருங்கள், ரொம்ப சின்ன பிளான்ட்டும் இருக்குது, பெரிய பிளான்ட்டும் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து மாடி தோட்டத்தில் ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதிரி பிளான்ட் வாங்குறது ரொம்பவே ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 15x15 க்ரோ பேக்கில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் தரும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் மினி சாத்துக்குடின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம நர்சரியில் புது ஸ்டாக் வந்திருக்கு, வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல குவாலிட்டியான பிளான்ட்டு தான். ஸோ பார்த்தாலே தெரியும் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். நமக்கு ஷார்ட்லேயே நமக்கு வந்து நல்ல ஈல்டு தரும். நீங்களே பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு செடி தெளிவாக இருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 2 ஃபீட் ஹைட் இருக்கும். நல்ல தெளிவான செடியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தைவான் பிங்க். தைவான் பிங்க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 அடி பக்கம் இருக்கும். கண்டிப்பாக இதில் வந்து ஈல்டோடு இருக்கும், கொய்யாக்காயோடு இருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும் நல்ல தெளிவாக இருக்குது. பாருங்கள் செடி எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குன்னு பாருங்கள். யாரும் இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டாக் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வித்தின் 1 ஆர் 2 டேஸில் டெலிவரி ஆகிடும். டெலிவரி ஆகிடுச்சுன்னு நீங்களே வாங்கிக்கலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸில் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் எஸ்டி ப்ரொபோஷனல் இதுலேயும் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுடைய தேவை எதில் இருக்குதுன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணித்தரோம். பாருங்கள் ஈல்டு கொய்யாக்காயே வச்சுருக்கு. பாருங்கள் இந்த மாதிரியான பிளான்ட் நீங்கள் பிளான்டேஷன் பண்ணும் போதில் கண்டிப்பாக நல்ல ஈல்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளான்ட் நீங்கள் வாங்கணும், அதில் இருக்கிற கொய்யாக்காயெல்லாம் பறிச்சுட்டு துளிரை கிள்ளு விட்டு அதுக்கப்புறம் ஸ்டெம்மு நல்லா பலமானதுக்கப்புறமா நீங்கள் ஈல்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா
அத்தி செடி, அத்தினா பூனா ரெட்டு, இந்த மாதிரி பிளான்ட் ஏதாச்சும் உங்கள் பக்கத்தில் ஏதாவது கிடைச்சிதுன்னா நீங்கள் ஸ்டெம்மை வச்சு நீங்களும் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக பாருங்கள், நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து போடுறோம். பாருங்கள், நீங்கள் மேலே இருக்கிற ஸ்டெம்மை வந்து ஒரு 12 இன்ச் இருக்கிற மாதிரி, ஒரு 12 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி போட்டால் போதுமானது. இல்லைனா நீங்கள் ஒரு 10 இன்ச் வர மாதிரியாச்சும் கட் பண்ணி போடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்றது ரிசல்ட்டு தெரியும். கண்டிப்பாக பிளான்ட் வரும், வராமலாம் போகாது. யார் போட்டாலும் கண்டிப்பாக கட்டிங்ஸ் போட்டால் கண்டிப்பாக பிளான்ட் க்ரோத் ஆகும். இது பாருங்கள், டேபிள் ஸ்வீட் லெமன், சாரி, இந்த பிளான்ட் வந்து நம்ம நர்சரியில் நிறையவே ஸ்டாக் இருக்குது, பெரிய கவராக இருக்குது. ஸோ கவருடைய சைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 12x12, ஸோ பெரிய கவர்லேயே இருக்குது, ஈல்டோடய இருக்குது. வேணுன்றவங்க கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல தெளிவான செடி மட்டும் இல்லாமல் பாருங்கள் எந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்குன்னு பாருங்கள், கிட்டத்தட்ட 2 ஃபீட் பக்கமே இருக்கும், ஈல்டோடய இருக்குது. பாருங்கள் நான் பறித்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எந்த அளவுக்கு. இந்த பழம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா பழம் வந்து இன்னும் பழுக்கலை, நல்ல ஸ்டேஜ் வரணும். ஸோ ஃபுல்லாக எல்லோ விஷயம் மாறினா தான் நம்ம பழம் பழுத்தை தான் நம்ம ஐடென்ட் பண்ண முடியும். ஸோ இந்த பிளான்ட் வேணுன்றவங்க நீங்கள் மாடித்தோட்டத்தில் ட்ரை பண்ணுங்கள், நிறைய ஈல்டு தரும், பார்க்கறதுக்கு ரொம்பவே லுக்காக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் பிளான்ட்ஸ் அது. அதுக்கப்புறம் மல்பெரி பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நர்சரியில் ஸ்டாக் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் எல்லோஷாக இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த செடியை பிளான்டேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் கலர் மாறும். ஏன்னா இதே கவரில் இருக்கிறனால இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மெக்னீஷியம் குறைபாடு கூட இருக்க வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து மலையநாப்பின்னு சொல்லுவாங்க. நம்ம நர்சரியில் வந்து மலையநாப்பிலும் நிறையவே ஸ்டாக் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 3 ஃபீட் ஹைட் இருக்கும். நல்ல குவாலிட்டியான செடி தான். ஸோ நீங்கள் மாடித்தோட்டம் ட்ரை பண்ணுறவங்க உங்கள் மலையநாப்பிலும் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக பாருங்கள் இந்த அளவுக்கு செடி யாரும் கொடுக்க மாட்டாங்க. இது ஒட்டு ரகமும் இருக்குது, விதை செடியும் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம், ஓகேங்களா. ஸ்டாக் இருக்கிறப்போ நீங்களே கண்டிப்பாக வாங்கிக்கணும், இல்லை ஸ்டாக் இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா வச்சுக்கோங்களா, ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மலையநாப்பில் இருக்குது. மலையநாப்பில் சில பேர் வாட்டர் ஆப்பிளுக்கும் மலையநாப்பிலுக்கும் டிஃப்ரெண்ட்டே தெரியாமல் இருக்கலாம். மலையநாப்பிலன்றது இதனுடைய லீஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே திக்னஸாக இருக்கும், நல்லாவே தெரியும். வாட்டர் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இலை வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், ஈஸியாக பார்த்தாலே தெரிஞ்சிக்க முடியும், சரிங்களா. நல்லா தெளிவான பிளான்ட்டாக இருக்குது, கண்டிப்பாக ஒரு 3 ஃபீட் ஹைட் இருக்குது. இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் 18x18 க்ரோ பேக்கில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தரும், ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்கக்கூடியது வந்து ஆப்பிள் பியர்னு சொல்லுவாங்க, இலந்தை, ஓகேங்களா. இலந்த பழம் வந்து நம்ம நர்சரியில் ஸ்டாக் இருக்குது. இதுவும் ஒட்டு ரகம் தான், கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஃபீட் ஹைட் இருக்கும். நல்ல குவாலிட்டியான செடியாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும் இதனுடைய லீஃப்லாம் பார்த்திங்கன்னா க்ரீனாக இருக்கும், அதுக்கப்புறம் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா லைட் ஒயிட் வர மாதிரி இருக்கும். ஸோ இதனுடைய இது அப்படி தான் இருக்கும், அமைப்பு இந்த மாதிரி தான். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் குவாலிட்டியான செடிகள் மட்டும் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் எந்த பிளான்ட்டு எந்த க்ரோ பேக்கில் போடலாம், என்ன மாதிரியான இதில் போட்டால் கரெக்டாக இருக்குன்ற வரைக்கும் உங்களுக்கு தெளிவான எக்ஸ்பிளைன் இருக்கும். நம்ம நர்சரியில் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான செடிகள் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு என்ன மாதிரியான பிளான்ட் வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி நீங்களும் பிளான்ட்டை க்ரோத் பண்ணி சொல்லுங்கள். கண்டிப்பாக என்ன மாதிரி பண்ணீங்க, என்ன மாதிரியான ப்ராசஸ்லாம் பண்ணீங்கன்றது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்களுடைய நர்சரி அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்துக்கிறோம். உங்களுடைய அனுபவத்தையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம். ஸோ என்ன மாதிரியான மிஸ்டேக் நடக்குதுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.